தலசீமியா தலசீமியா அப்படிங்கிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு வகை நோய் ரத்தத்தில் காணப்படுற சிவப்புண்கள் தொடர்ந்து அழிவதால் தான் இந்த தலைசீமியா ஏற்படுது நோயோட தீவிரத்தை பொறுத்து இதை மூன்று நிலையாக பிரிச்சிருக்கிறாங்க சிறு தலைசீமியா இடைநிலை தலைசீமியா பெரும் தலைசீமியா இந்த கடைசி நிலை ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு ரத்தம் செலுத்தினா தான் உயிரோடையே இருப்பார் இந்தியா உள்ளிட்ட பல ஆசிய ஐரோப்பிய நாடுகளில் இந்த பாதிப்புகள் காணப்படுது இது ஆரம்பத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ரத்தத்தில் இருக்கிற முக்கிய புரத பொருள் ஹீமோகுளோபின் இது குறையிறப்போ ரத்த சோகை ஏற்படுது இதோட தீவிரத்தன்மை தான் தலசிமியா அப்படின்னு சொல்கிறோம் ஹீமோகுளோபின் பற்றாக்குறையால் இரத்த சிவப்பணுக்கள் அழிவடையும் சிவப்பணுக்களோட ஆயுளை நிலைக்க செய்கிற மரபணுக்களில் கோளாறு ஏற்படுறப்போ இது ஏற்படுது இது ரீதியாகவும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படுது தலைசீமியா மரபணு குறைபாடு உள்ளவரை பாதிப்பில்லாத ஒருவர் திருமணம் செய்கிறப்போ அவர்களுடைய வாரிசு இடைநிலை தலைசீமியா கொண்டவராக காணப்படுவாங்க ஒருவேளை இருவருக்குமே தலைசீமியா பாதிப்பு கொண்ட பெற்றோராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கு தீவிர தலைசீமியா அல்லது பெரும் தலைசுமியா ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறு தலைசீமியா பாதிப்பு இருப்பவங்களுக்கு வித்தியாசமான அறிகுறிகளோ எந்தவித பாதிப்புமே தெரியாது இயல்பான ரத்த சோகையோடு அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க நடுத்தர தலைசீமியா பாதிப்பு இருப்பவங்களுக்கும் பெரும் தலைசீமியா பாதிப்பு இருப்பவங்களுக்கும் களைப்பு சோர்வு நிறம் வெளியுறுதல் மூச்சு திணறல் போன்ற பாதிப்பு இருக்கும் இதோட எதிரொலியாக பலவீனமான எலும்புகள் மண்ணீரல் கல்லீரல் வீக்கம் மெதுவான வளர்ச்சி போன்றவை காணப்படும் பெண்களுக்கு காலத்தாமதமான பருவமும் அடையக்கூடும் சாதாரண இரத்த பரிசோதனையில் இரத்த அணுக்களோட எண்ணிக்கையும் இரத்த சோகையும் கண்டறியலாம் ஆனால் தலைசீமியாவை கண்டறிய எம்சிவி குருதி தகடு பரிசோதனை ஹெச்பிஎல்சி போன்ற பரிசோதனைகள் தான் இதை கண்டுபிடிக்க உதவும் தலசீமியாவோட முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலையில் இருக்கிறப்போ பெரும்பாலும் சிகிச்சை தேவைப்படுவதே கிடையாது சத்து மாத்திரைகள் சாப்பிட்டு இயல்பாக வாழலாம் அறிகுறிகள் தெரிந்து கொண்டு அது போல பாதிப்புள்ள ஒருவரை திருமணம் செய்து கொள்ளாமல் தவிர்ப்பது மூலமா சந்ததிகரிக்கும் இந்த நோய் பரவாமல் தடுக்கலாம் எலும்பு மஜ்ஜைகளை மாற்றும் சிகிச்சை மூலமா தலசீமியாவுக்கு ஓரளவு நல்ல பலன் கிடைக்குது இருந்தாலும் நெருங்கிய உறவினரின் எலும்பு மஜ்ஜைகள் ஒத்து போகிறப்போதான் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுது தொப்புள் குடி ரத்தத்தின் மூலமாகவும் இந்த முறையில சிகிச்சை அளிக்கப்படுது இருந்தாலும் தலசீமியாவுக்கு நிரந்தர தீர்வு எதுவும் கண்டுபிடிக்கவே இல்லை